இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில் அணிதிரண்டு வாருங்கள். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை அனுபவித்து விடுவிக்கப்பட்ட சாந்தன் உடல்நலக் குறைவால் இன்று உயிரிழந்தார். கல்லீரல் பிரச்சினை காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சாந்தன் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு இன்று அதிகாலை மாரடைப்பு ஏற்பட்டு உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டதை அடுத்து காலை 7:50 மணியளவில் உயிரிழந்தார். உடற்கூராய்வுக்கு பின்னர் சாந்தனின் உடலை அவரது சொந்த ஊரான இலங்கை யாழ்ப்பாணத்திற்கு எடுத்து செல்ல ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள சாந்தன் உடலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், சிறையில் இருந்து விடுதலை ஆன பிறகும் தேச நலன் கருதி என்ற பெயரில் சிறப்பு முகாமில் அடைத்து வைப்பது இயற்கை நீதிக்கு எதிரானது என குற்றம் சாட்டினார். சிறப்பு முகாமில் மீதமுள்ள முருகன், ஜெயக்குமார், ராபர்ட் ஆகியோரை அவர்கள் விரும்புகிற இடத்தில் தங்குவதற்கு மத்திய அரசு அனுமதிக்க வேண்டும் என திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். சாந்தன் அவர்கள் தம் தாயகத்திற்கு உயிரோடு திரும்ப வேண்டும் என்று திரும்ப திரும்ப மன்றாடினார். உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையிலும் கூட அவர் அனுப்பப்படவில்லை என்பது வேதனைக்குரியது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று காலை 7:50 அளவில் காலமாகியிருக்கிறார். இந்த நிலையில் சிறப்பு முகாமிலே அடைக்கப்பட்டிருக்கிற மற்ற மூவரையும் அவரவர் விரும்புகிற பகுதிகளில் தங்குவதற்கு இந்திய ஒன்றிய அரசு அனுமதிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், திருச்சி சிறப்பு முகாமில் உள்ள 3 பேரையும் விரைவில் அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் சாந்தனின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த தமிழக அரசு இடம் ஒதுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கடைசியாக ஒரு தடவை தன் தாயை பார்த்து ஒரு வாய் சோறு அவங்க கையால் சாப்பிட்டுன்னு வந்தான், அதை கூட நிறைவேற்றி வைக்க முடியல. அது கூட இல்லை. இப்போ இந்த 4 மாத காலம் அவனுடைய தவிப்பு கடைசியாக ஒரு முறை தன் தாயை பார்த்துருணுங்கிறது தான். அதுக்கு தான் திரும்ப திரும்ப நாங்கள் போராடணும். இந்த முறை போராடி திருச்சி இல்லை சிறப்பு முகாம் அந்த இதில் இவனை விடுதலைக்கு கேட்டு போராடும் போது நான் தான் சொன்னேன், அவரை தயவு செய்து அனுப்பி வைங்க. அது நீதிமன்றமே 29ஆம் தேதிக்குள்ளே அனுப்புங்கன்னு சொல்லி அது பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லும்போது இன்றைக்கி இரவு அனுப்பலான்னு இருந்தோம். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சுங்கும்போது ஏதோ இது திரைப்படங்களில் வர உச்சக்கட்ட காட்சி மாதிரி இருக்குது. நீங்கள் தயவு செய்து மீதி இருக்கிற 3 பேரையும் இந்த நிலைமைக்கு தள்ளாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டு தயவு செய்து அவங்கவுங்க விரும்பிய நாட்டுக்கு அனுப்பி விடுங்க.